இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி மற்றும் சனி திசை காலங்களில் சனியின் கெடுபலன்கள் குறைய பரிகாரங்களை பார்க்கலாம் நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களே கர்மவினையாகும் நம் கர்மவினையை பொறுத்தே நம்முடைய பிறப்பு உருவாகிறது கர்ம காரகனாகவும் நீதி பகவானாகவும் உள்ள சனி பகவான் நான்கு வகை சனியின் காலங்களிலும் மற்றும் சனி திசை காலங்களிலும் நாம் செய்த தவறுக்கு தண்டனையை வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் கெடுபலன்கள் குறைய பாவம் தீர சில பரிகாரங்களை இப்போது பார்க்கலாம் சனிக்கிழமைகளில் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை சனி சனிவோரை இருப்பதால் அந்த நேரத்தில் கிழக்கு பார்த்து நின்று நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் வீட்டில் சனிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் ஒரே நாளில் விநாயகருக்கு புல்லும் பெருமாளுக்கு துளசி மற்றும் வெண்தாமரையும் அனுமனுக்கு வெண்ணையும் சனி பகவானுக்கு வாசனை மலரையும் அணிவித்து வழிபட வேண்டும் சனி பகவானின் குரு பைரவர் மகரம் மற்றும் கும்பராசியினரின் அதிபதி சனி பகவான் எனவே நான்கு வகை சனியின் பிடியில் இருப்பவர்களும் மகரம் மற்றும் கும்ப ராசியினரும் சனி திசை நடப்பவர்களும் சனிக்கிழமை ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் பைரவருக்கு வெட்டிலை மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து இரண்டு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடுவோரை பைரவர் ஏழரை சனி தாக்கத்திலிருந்து காப்பாற்றுவார் மேலும் பைரவரை தேபிரி அஷ்டமி திதி என்று இரண்டு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் சனி பகவான் நம்மை பெரிதும் தாக்க மாட்டார் கர்மவினை குறையவும் சனி பகவானின் கெடுபலன்கள் குறையவும் தினமும் காகத்திற்கு காலையில் எழுந்தவுடன் பழைய சாதம் வைக்கவும் கன்றுவுடன் கூடிய பசுமாட்டிற்கு சனிக்கிழமைகளில் அகத்தி கீரை வாழைப்பழம் தருவதால் செல்வம் பெருகும் கர்மங்கள் குறையும் மேலும் பறவைகளுக்கு உணவு நீர் மற்றும் மீன்களுக்கு பொறி வைக்க வேண்டும் கருப்பு நிற நாய்களுக்கு சப்பாத்தி தருவதால் தாக்கங்கள் குறையும் எறும்பு உண்ண பச்சரிசி மாவினால் வாசலில் கோலமிட வேண்டும் சிவன் கோவிலுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்க வேண்டும் அரச மரத்திற்கு நீர் ஊற்ற வேண்டும் குரங்குகளுக்கு வாழைப்பழம் தர வேண்டும் வெயிலில் வேலை செய்பவர்களுக்கு காலனி குடை வாங்கி தர வேண்டும் ஊனமுற்றவர்களுக்கு உதவிட வேண்டும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்திட வேண்டும் ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்டச்சனி சனிதோஷம் உள்ளவர்கள் சனி திசை நடப்பவர்கள் சனி பார்வை பெற்றவர்கள் தினமும் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் தோஷம் நீங்கி நன்மை உண்டாகும் மேலும் எப்பேற்பட்ட தோஷமானாலும் நீங்கி வாழ்க்கை வளம் பெறும் இவ்வாறு முடிந்த நேரங்களில் செய்து வரும்போது சனி பகவான் சந்தோஷம் அடைந்து சகல சௌபாக்கியங்களும் தந்தருள்வார் மற்றும் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் மாற்றலையும் சனி பகவான் வழங்குவார் நலமகா சக்கரவர்த்தியின் ஏழரை சனி விலகிய தலமான திருநள்ளாறு சனீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாய் அவதரித்த கூச்சனூர் அஷ்டமச்சனியின் தோஷம் நீங்கிய எட்டேத்தலி சனி பகவான் தனது மனைவியை மடியில் அமர்த்திய கல்யாண சனீஸ்வரராக உள்ள மங்கம்மா சனி பகவானின் வாத சாபம் தீர்த்த திருவாதவூர் ஆகிய ஊர்களுக்கு சனிக்கிழமை சென்று சனீஸ்வரரை வழிபட்டு வந்தால் சனீஸ்வரர் மகிழ்ந்து வரங்கள் பல தந்தருள்வார் சனி பகவான் என்பவர் நீதி அரசன் அவர் மக்களின் புண்ணிய செயலுக்கும் பாவச் செயலுக்கும் ஏற்ப பலன்களை வழங்குவார் நம் ராசிக்கு சனி பகவானின் காலங்கள் முடியும் வேளையில் நன்மையை செய்துவிட்டு செல்வார் சனி பகவானை போல் கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் எவரும் இல்லை எனவே ஏழரை சனி காலங்களிலும் ஜாதகத்தில் பாதகமான இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து இந்த பரிகாரங்களை செய்து சனி பகவானின் அருளை பெறுவோமாக மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக